விஜயகாந்த் வடிவேலு சண்டைக்கு பிறகு ஏபிஎம் டப்பிங் ஸ்டுடியோவில் இருந்த வடிவேலு அப்போது ஆரம்பத்தில் நன்றாக பேசிய வடிவேலு நாளை ஒரு ஷூட்டிங் இந்த நேரத்திற்கு வந்துவிடுங்கள் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார் காலை ஏழு மணிக்கே மேக்கப்புடன் படப்பிடிப்பு நடக்கும் தளத்திற்கு சென்றுள்ளார் ஆனால் அங்கு பார்த்தால் வடிவேலுவுடன் பெசன் ரவி நடித்துக் கொண்டிருந்தாரா பிறகு நம்மை கூப்பிடுவார்கள் என பல மணி நேரம் மீசை ராஜேந்திரன் காத்துக் கொண்டிருந்தாரா ஆனால் கடைசியில் அங்கிருந்த ஒரு நபர் வந்து நீங்கள் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் தான் தற்போது பெசன் ரவி நடித்து கொண்டிருக்கிறார் என கூறினார் பின்பு வடிவேலிடம் போய் கேட்டதற்கு விஜயகாந்துடன் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு தர மாட்டேன் என்று ஏலனமாக பேசினாரா பல வருடம் கழித்து ஒரு பேட்டியில் மீசை ராஜேந்திரன் இவ்வாறு நடந்ததாக கூறியுள்ளார்